ஹாய், நம்ம இப்போ அராரத் மலைகள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மலைகள் எங்கே இருக்குது அப்படின்னா, துருக்கியினுடைய கிழக்கு எல்லையில். ஃபஸ்ட்டு வந்துட்டு துருக்கியோட பார்டர்ஸ் பார்த்திங்கன்னா, துருக்கிக்கு வடக்கில் கருங்கடல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜார்ஜியா, அதாவது கிளாக் வைஸில் வந்தீங்கன்னா ஜார்ஜியா, அதுக்கப்புறம் அர்மேனியா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஈராக், சிரியா, அதுக்கப்புறம் வந்துட்டு மத்திய தரைக்கடல், அதுக்கப்புறம் வந்துட்டு அதோடைய ஐரோப்பிய எல்லை மேற்கில். ஓகேவா, இதுதான் ஈராக்கினுடைய எல்லைகள். அப்போ ஈராக்கினுடைய கிழக்கில் இருக்கக்கூடிய மலைகள் தான் வந்து இந்த அராரத் மலைகள். இந்த மலைகள் தான் துருக்கிக்கும் ஈரான், அர்மேனியா, அசர்பைஜான் இந்த நாலு நாட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய எல்லை. சரியா, அந்த நாலு ரோடுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இந்த மலைக்கு மேற்கை இப்படி, கிழக்கை இப்படி, வடக்கை இப்படி, இப்படி பிரிச்சுக்கிற மாதிரி. ஓகேவா, சரி. இந்த மலையோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இது வந்துட்டு நம்ம ஊர் மலை மாதிரி உருவானது கிடையாது. நம்ம ஊர் மலைனா நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு இமயமலை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அது வந்துட்டு கன்வர்ஜென்ட் பவுண்ட்ரினால் உருவான மலைகள். சரியா, மடிப்பு மலைகள் தானே. நம்ம வந்துட்டு இங்கேருந்து தள்ளி 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 உருவான மடிப்பு மலைகள் அது. இப்போ நீங்கள் வந்துட்டு மேற்கு தொடர்ச்சி மலைகள் பார்த்தீங்கன்னா, அதுவும் அந்த மாதிரி உருவானது தான். சரிங்க, இது எப்படி உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு எரிமலையாக இருந்து ஒரு மலையாக மாறினது. சரியா, அதுலேயும் இது என்ன மாதிரி எரிமலை அப்படின்னா, ஒரு கலப்பு எரிமலை, காம்பவுண்ட் வல்கனோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, ஒன்றுக்கும் மேற்பட்ட எரிமலை வாய் இருக்குதா. இப்போ எங்களுக்கு பிக்சர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த சைடு இருக்குது பாருங்கள், அது சின்னதாக, இதுவும் வந்துட்டு ஒரு கிரேட்டரு, அதுக்கப்புறம் இருக்கிறதும் ஒரு கிரேட்டர். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட எரிமலை வாய்கள் இருந்தது அப்படின்னா, அது வந்துட்டு காம்பவுண்ட் வால்கனோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இப்போ அது வந்துட்டு புவியோடைய வரலாற்றில் முன்னே வந்துட்டு எரிமலையாக இருந்திருக்கு, இன்றைக்கி வந்து அது குளிர்ந்து ஒரு சாதாரண மலையாக மாறி அதனுடைய உச்சிகள் வந்துட்டு ஐஸ் வந்துட்டு படிஞ்சிருக்கு. கரெக்டாக, இப்போ பனிபோர்த்திய மலைகள், இப்போ இமயமலை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த மலை தான் வந்து துருக்கியினுடைய மிக உயர்ந்த மலைகள், அல்லது ஹையஸ்ட் பீக். சரியா, இப்போ நமக்கெல்லாம் வந்துட்டு ஹையஸ்ட் பீக் எவரெஸ்ட்னு சொல்கிறோம்ல, இப்போ நம்ம சவுத் இந்தியாவில் சொல்லணும் அப்படின்னா ஹையஸ்ட் பீக் வந்துட்டு ஆனமுடின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி டர்க்கிக்கு ஹையஸ்ட் பீக் வந்துட்டு இந்த மலை தான். இதோடய ஹைட் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு 5000 கிலோமீட்டர் இருக்கும். சரியா, இப்போ நீங்கள் வந்துட்டு ஆனைமுடியெலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் டோட்டல் ஹைட். சரியா, இப்போ நீங்கள் இந்த மலை பார்த்தீங்க அப்படின்னா 5 கிலோமீட்டர். நான் 5000 தப்பாக சொல்லிட்டேன், அந்த 5000 மீட்டர், இது வந்துட்டு 5 கிலோமீட்டர் இதனுடைய டோட்டல் ஹைட். ஓகேவா, இப்போ துருக்கியோடைய ஹையஸ்ட் பீக் வந்து இது தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல், இந்த மலைகள்லேருந்து தான் யூப்ரட்டீஸ் அப்படிங்கிற ஒரு நதி உருவாகுது. சரியா, இந்த நதி தான் மேற்கு ஆசியாவின் மிக நீண்ட நதி. ஓகே, இது எங்கேருந்து எப்படி பாயுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மலைகளில் உருவாகி மேற்கே வந்து துருக்கி வழியாக சிரியாவில் இறங்கி ஈராக்கில் பாஞ்சு பெர்ஷியன் கல்ஃப் இருக்கு இல்லையா, பெர்ஷிய வளைகுடா, அதில் போய் கடலில் கலக்குது. ஓகேவா, சரி. இந்த நதியோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு மெசபடோபி நாகரிகம்னு பார்ப்போம்ல, அந்த நாகரிகம் வந்துட்டு இந்த நதிக்கரையில் தான் வந்து தோன்றி வளர்ந்தது. ஓகே.